नाथार्य कविता ध्रुपरंपरा नमः विलक्षणत्वादिगणத்துல ரெண்டு ஸ்லோகங்கள் அதிகரணத்துல இருக்கக்கூடிய 9 சூத்திரங்கள் அந்த சூத்திரங்களுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம். விலக்ஷணத்வா அஸ்ய ததாத்வம் சப்தா, இது 9 சூத்திரத்துல முதல் 2 சூத்திரம் பூர்வ சூத்திரம், அதன் பிறகு சித்தாந்தம் வரும். 5வது சூத்திரம் பூர்வ சூத்திரமா இருக்கும், 6வது சூத்திரம் சமாதானம், அதன் பிறகு வரிசையா அடிக்கிறது, இப்படி கிரமம் அது. அதுல முதல் சூத்திரமானது காஞ்சன் வந்து பூர்வபக்ஷம் பண்றான், தர்மகாரணவாதம் சரி என்று, தர்மகாரணவாதம் கிடையாது, பிரம்மத்தை காரணமாக கொண்டது கிடையாது இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திற்கு பிரம்மமானது காரணம் என்ன, ஏன் விலக்ஷணத்வா, இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் பிரம்மம் விலக்ஷணமா இருக்கு, அந்த பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிரபஞ்சமும் விலட்சணமா இருக்கு, பிரபஞ்சத்தை காட்டிலும் சாப்பிடறதுக்கு பிரச்சனை இருக்கான். சொல்ல மேல போலாமா? இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காரணமாய் உடைத்ததா இல்லை, ஏன் விலக்ஷணத்வா, விலக்ஷணமா இருக்குது, அதாவது நேர பிரத்யக்ஷத்தினாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, நாம பார்த்துட்டு இருக்கோம் இது பிரகிருதி, அந்த சத்த சமசம் குணங்கள் அதை நம்ம பிரபஞ்சத்துல பார்க்கிறோம், அந்த மாதிரிதான் காரியமும் காரியம் அப்படி இருக்குன்னா காரணமும் அது மாதிரிதான் இருக்கணும். காரணமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த காரியத்துக்கு அனுகுணமா இருக்கணும், காரியத்தை பார்க்கச்ச காரியத்துல என்ன தர்மம் இருக்கோ அதுதான் காரணத்திலையும் இருக்கணும், இது எல்லாரும் ஒத்துட்டு இருக்கிறது. இப்ப நீங்க வந்து காரணமான பிரம்மத்துல சத்தரக சமஸ்துல மூணு சேர்க்க கிடையாது, சத்தகுணம் ஒண்டி இருக்கு. அரணி சத்தகுணம் மாத்திரம், சத்தகுணம் மாத்திரம் தான் பிரம்மத்துல இருக்கு, ரஜோகுணம் தமோகுணம் இல்லைன்ட்டு. ஆனால் பிரகிருதியிலேயோ மூணுமே இருக்கு, பிரபஞ்சத்திலையும் மூணு இருக்கு, அதனால அதுதான் காரணத்துன்னு சொல்லணும். உபநிடத்தும் சொல்றது விஞ்ஞானஞ்ச விஞ்ஞானஞ்ச, அது விஞ்ஞானமா இருக்கு, இது விஞ்ஞானமற்றதா இருக்கு இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி சமானே விருட்சே புருஷோ நிமக்னா அனீசையா சோதிமுக்கியமானா, ஒரே மரத்துல இருந்தா கூட எம்பெருமானம் பிரகாசிச்சுட்டு இருக்கான், ஆனால் இவருக்கானே ஜீவன் அனீசன், அவன் வந்து ஈஸ்வரத்தும் அவனுக்கு கிடையாது, ஏன் கர்மாதீனமா போயிட்டான், அதனால அவன் வந்து முக்கியமான சோதரி மோகித்து போய் அவன் சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அனீசாத்மா மத்தியதே போக்திருபாவாத், போக்திருபாவாத் இவன் கர்மாதீனமான போகத்தை அனுபவிக்கிறதுனால இவன் வந்து பத்தனாயிட்டான், இவன் பத்தனாயிட்டான், பத்தனா அது சாமான்யமா, ஏன்னா எவ்வளவு பாப்பம் இருக்கணும் அவனுக்கு, அனீசன் ஆயிட்டான், ஈஸ்வரத்துவம் அவனுக்கு இல்லை, ஈஸ்வரத்துவம்னா இந்த இடத்துல பரமாத்மான் அர்த்தம் இல்லை, இதுன்னு அர்த்தம், அதாவது கர்மாதீனமா இருக்கான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த பிரபஞ்சத்துல, அத மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா அவன் இருக்கான் இது வந்து. ஆனா பரமாத்மா அப்படி இல்லை, பரமாத்மா எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான்,
அதுவே பேதம் தெரியுது. இந்த மாதிரி நிறைய உபநிடத் வாக்கியங்கள்லாம் என்ன பண்ருக்கு, உபநிடத் வாக்கியங்கள்லாம் இது மாதிரி சொல்லிருக்கு. அதாவது பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் வேறுபாட்டை எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டது. அதனால பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் இவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அதனாலதான் லோகத்துல வந்து எது எதோட காரியமோ அது அதுல இருந்து விலட்சணம் இல்லாமல் இருக்கும், விலட்சணமா இருக்கும்னு ஒரு அனுமானம் சொல்றார். தர்க்கம் தர்க்கம் சொல்றார். எது எதிலிருந்து வேறுபட்டு, எது எதனுடைய காரியமோ அது காரணத்திலிருந்து வேறுபட்டதாக இல்லாமல் இருக்கும். பிரகிருதார்த்தம் திருடீகிருதான்னு ஒரு நியாயம் உண்டு. அதாவது நஞ்சு பிரத்யம் ரெண்டு நகாரம் வந்ததுன்னு போங்க, அது பிரகிருதார்த்தம் கவனித்தக திருடீகிருதான்னு இருக்கும். எதை சொல்றோமோ அது திருடமா ஆயிடும். அதாவது இந்த வெதிரேக நிர்தேசம் வந்தாலே எதிர்மறை அப்படின்ற தமிழ்ல அது வந்ததுனாலே நம்ம சொல்ற அர்த்தம் கரெக்ட் சரியா அமைஞ்சிடும், நல்லா திருடீகரணம் ஆயிடும். அதனால இப்படி சொல்ற, எது எதுக்கு காரணம் காரியமா இருக்கோ, காரணமா இருக்கோ, காரணத்துக்கு காரியமா இருக்கு, காரியத்துக்கு காரணமா இருக்கு அப்படி இருந்ததுனாக்க அது அதை காட்டிலும் வேறுபட்டு இல்லா இருக்காது. வேறுபட்டு இருக்காதுன்னு அர்த்தம் சலக்ஷணமா இருக்கும், சமமா இருக்கும். இதுதான் அந்த அவ சொல்ற சாலக்ஷண்யம் அதனுடைய தர்க்கம். இது இந்த தர்க்கத்தை கொண்டுதான் அவ வந்து இது பண்றார். தர்க்கத்து இது வந்து இந்த இது தர்க்கம்ன்றத பத்தியே அழகா சொல்றது நிறைய. தர்க்கம்ன்றது எப்படின்னாக்கா தர்க்கோகினாம அர்த்த சுவாவ விலை இதை கொஞ்சம் திருடமா தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். தர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க தர்க்கோ தர்க்கம்னா என்ன, அர்த்த சுவாவ விஷயேனவா சாமக்ரி விஷயேனவா நிரூபணீன அர்த்த விசேஷே பிரமாணம் வியவஸ்தாபயத்து தது இதிகத்தர்ஜிதா ரூபம் ஊகா பிரபரியாயம் ஞானம். அதாவது தர்க்கம்னா என்ன அர்த்தம், ஒரு எந்த வஸ்துவை நம்ம ஸ்தாபிக்க போறோமோ, ஒரு கடன்னு ஒன்று வஸ்துவை ஸ்தாபிக்க போறோம், அது ஸ்தாபிக்கணும்னா என்ன ஆகணும், அதனுடைய தன்மை அது சுபாவம் என்ன, சுபாவம் என்ன, அல்லது அந்த அதனுடைய இது இந்த சாமக்கிரின்லாம் சொல்றோமோ இல்லையோ, சாமக்கிரின்னா என்ன சொல்றது தமிழில், உபகரணங்கள், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணங்களா இருக்குது. பாருங்க ஒரு கடத்தை தெரிஞ்சுக்கணும் நான், அந்த கடத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் எப்படி நான் சாதிக்கணும், இந்த கடமானது இந்த மாதிரி வாய் சின்னதா இருக்கும், அதுக்கு கீழே உடம்புன்றது பெருத்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அதனுடைய சுபாவம் சுரூபம். அந்த விஷயத்திலையும் அந்த விஷயத்துல ஊகிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது அர்த்த சுபாவம், அந்த வஸ்துவனுடைய சுபாவம் சுபாவ ஞானம். அதன் பிறகு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமக்ரி, சாமக்ரின்னாக்க இந்திரியம் வெளிச்சம் ஞானம் இவைகள் மூணும் ஒன்னா சேரணும். கண்ணால பார்க்கணும், அப்ப கண்ணால பார்க்கணும்னா அது ஒரே இருட்டா இருக்கு, கண்ணால் எப்படி பாக்குறது அந்த வஸ்துவை, அதனால அதுக்கு சாமக்ரி வெளிச்சம் வேணும். அதன் பிறகு அதை தெரிஞ்சு விட்டு இந்திரியம் வேணுமே, கண்ணு நல்லா வேலை செய்யணும் இல்லையோ, கண்ணு வேலை செய்யணும்னாக்கா கண்ணு வேலை செய்யணும்னு என்ன ஆகுது, அது சரியா வராதே அது. அதனால இந்திரியமும் நல்லா இருக்கணும், வேலை செய்யணும், அந்த இந்திரியத்துக்கு சககாரியாக ஆலோக்கிய ஞானம் இருக்கணும். அதன் பிறகு கடத்தினுடைய சுபாவம் தெரிஞ்சு இருக்கணும், நாமும் அதனுடைய சுபாவம் இப்படி இருக்கும், அதுக்கு இந்த சுபாவம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு இருக்கணும். இதை சொல்றதுக்கு எந்த ஞானம் உபகரிக்கிறதோ அதுக்கு பேர் தர்க்கம்னு பேரு. இதுதான் தர்க்கம். இந்த தர்க்கம் இருக்கே இதான் சொல்றது வேதசாஸ்திர அவிரோதினா தர்க்கேன யஹ அனுசந்தத்தே சதர்மம் வேத நேதரா. வேத சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாத தர்க்கத்தினால எவன் அறிந்து கொள்கிறானோ அவனே தர்மத்தை தெரிந்து கொள்கிறான் அப்படின்றக்கு மனுஸ்மிருதியில அந்த வாக்கியம் இருக்கு. அதனாலதான் இந்த இது நம்ம லோகத்தில் இருக்கிற அரிதான பாவங்கள்லாம் எப்படி இருக்கும்,
சலக்ஷணமா இருக்கும். இதுதான் தர்க்கத்தினுடைய சுரூபம். இந்த தர்க்கத்தை கொண்டுதான் பார்க்கணும், எது காரணமோ அதனுடைய காரியமோ அந்த காரணத்தினுடைய சுபாவத்தை சென்றிருக்கும். அந்த காரணமானது காரியத்தினு வர்த்திக்கும், காரியம் காரணம் கிட்டதான் உண்டாயிருக்கும். இது நியதம் லோகத்துல, இது நியதமா இருக்குது. இதை மாத்தவே முடியாது லோகத்துல, லோகத்தை மாத்தவே முடியாது. காரணமும் காரியமும் ஒரே மாதிரிதான் பிரபஞ்சத்துல இருக்கணும். அதனால இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி சத்திரதா இருக்குது. அத மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரகிருதி தான் அது காரணமா சொல்ல முடியும். அது சொல்றான் பூர்வபக்ஷி, பிரம்மமானது ஜெகத்காரணம் இல்லை, பிரம்மத்தை காரணமாக கொண்டது இந்த பிரபஞ்சம் என்ன, ஏன் விலக்ஷணத்துவார், இது பிரபஞ்சத்தை காட்டிலும் பிரம்மம் விலக்ஷணம், பிரம்மத்தை காட்டிலும் பிரபஞ்சம் விலக்ஷணம். பதார்த்தம் சப்தா, பதார்த்தம் இந்த வைலட்சண்யன்றது நீ சொல்ற உபகரணத்தையே காமிச்சு கொடுக்கறது. இது விஞ்ஞானமா இருக்கு, அது அவிஞ்ஞானமா இருக்கு. அவன் ஈஸ்வரனா இருக்கான், இது அனீசமா இருக்கு. பிரகிருதினால கட்டுப்பட்டு இதான் இருக்கான், அவனோ பிரகிருதி சம்பந்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கான். இந்த மாதிரி உபகரணத்தை எல்லாமே காமிச்சு கொடுக்கறதே. ஆதரனால இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம், இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காரணமாக உடையது அல்ல, ஏனெனில் பரஸ்பரம் வைலட்சண்யம் இருக்கிறதுனால, வேறுபட்டு இருக்கிறதுனால. ஏன்னா காரிய காரணங்கள்லாம் பலக்ஷணமா தான் இருக்கணும். லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம், மிருத்திடம் சொர்ண ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாருடைய தந்து படம் எல்லாத்திலையும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அப்போ அவன் கேள்வி கேட்கிறான், அப்போவ அகாமயந்த, அது மாதிரி தம் பிரதிவி அப்ரவீத், பிரதிவியானது சொன்னது இந்த ஜனங்கள்லாம் அதனா வந்து அகாமயத்தை விரும்பிச்சு ஆசைப்பட்டது. அது மாதிரி இந்த பிராணங்கள்லாம் தேகே மே பிராணாக அகம் தேகதே விரதமானாக பிரம்ம ஜெக்மோ, பிரம்மா இருக்கிறே அந்த பிரம்மத்துக்கிட்ட போச்சோம். இவைகள்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் நான் வசியா நான் வசியான்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு போச்சு. இப்போ இவங்கெல்லாம் போகுமா, இவங்கெல்லாம் போச்சுன்னு சொல்றக்கே, இவங்கெல்லாம் சைதன்யம் இருக்கா, நேற்று பேசணும் பாருங்க ஸ்லோகத்துல அந்த மாதிரி சேதனத்துவம்லாம் இருக்குது. பௌராணிகள்லாம் சொல்ற நதிகள் பேசிச்சு, கங்கா நதி வந்து பேசுறது, கங்கைக்கும் சந்த மகாராஜனுக்கும் சண்டை வந்துருச்சு, ஏழு குழந்தைகளை கொண்டு போய் கெஞ்சில போட்டுவிட்டா அவன் வந்து பேசுறான்னு சொல்றோம். எத்தனையோ இதெல்லாம் இருக்கு, சமுத்திரம் பேசிச்சு பருதம் பேசிட்டு எவ்வளவோ இருக்கு. அதனால வைலட்சண்யம் வராது, அவைகள்லாம் கூட சுவலட்சண்யம் இருக்கேன்னுட்டு மிருத பிரஜன் அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் எல்லாமே சைதன்யம் தானே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில், அபிமானிந்தியவதே சொத்து விசேஷானுக்கு தித்யான், அதாவது இது வந்து விசேஷ அப்படின்னு இருக்கு. விசேஷம்னா விசேஷனம், அடைமொழின்னு சொல்லுவாங்க. விசேஷம் அப்படின்னா அடைக்கொழி, விசேஷனம்னா அடைமொழி தமிழில், அதாவது விசேஷனம். இவைகள்லாம் விசேஷமா இருக்கு. அது உள்ள இவைகள்லாம் இந்த தேவதைகள்லாம் அனுப்பிரவேசம், அனுகதினா அனுப்பிரவேசம் அர்த்தம், உள்ள பொந்திருச்சு. அத தேவதா சத்தங்கள்னால விசேஷிக்கப்பட்ட பிரதிவீக்கள், பிரதிவீகளுக்குலாம் தேவதைகள்னால விசேஷிக்கப்படுகிறது, விசேஷமா இருக்கு. அதுதான் வாக்கியம் அந்த அந்த ஆச்சரியமா. அதில் பரகார சுவாமி ரொம்ப அழகாக இருக்குங்கிறவர், அந்த பரவாகட்ட சுவாமி கலக்ஷன் ஆச்சாரியர் அபிநவ ரங்கநாத மகாதேவியன் அவர் சொல்ற ஹந்தஹர் ஷேணுகம் பாயாம் அப்படின்னுட்டு அதுக்கு இது சொல்ற என்ன சொல்றது பேரு அனுசாசனம். ஹந்த எங்க வரும் அப்படின்னு ஹந்தானே என்ன அர்த்தம், ஐயோ அப்படின்னு அர்த்தம். சரி ஐயோன்னா அது பொதுவா லோகத்துல ஆச்சரியத்தில் பிரயோகப்படும், தயையில வரும், சந்தோஷத்தில் வரும், கஷ்டத்தில் வரும், எதிர வேணாலும் வரும். ஏன்னா அவனுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் அவனுக்கு, ஐயோ இந்த ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறது எங்களே, இவரை பார்த்து எதிர்ப்பை பார்த்து எக்ஷன் கேட்டான், ஆச்சரியம் இங்க எது ஆச்சரியம் அப்படின்னு சொல். அதுக்கு எதிர்ப்பு பதில் சொல்ற, அகன்யஹனி போதானி கச்சந்தி யமாலயம் சேஷா தாவரமிச்சந்தி ஆச்சரியம் கிமதப்பரம்,
நித்தியப்படி இந்த லோகத்துல ஜனங்கள்லாம் இதுக்கு போயிட்டே இருக்கு. படி மேல் லோகத்துக்கு போயிட்டே இருக்கு. எவ்வளவு அதாவது இறந்துட்டே இருக்கு, அஸ்து போயிட்டே இருக்கா. ஆனா இருக்கிறவன் மாத்திரம் தான் வந்து சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் பாருங்க. இதுதான் ஆச்சரியம் அப்படின்னுட்டு யுதிஷ்டிரர் சொன்னார். அந்த மாதிரி ஆச்சரியம் சிரமங்களுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி பண்ணாலே அவன் சரி பண்ண மாட்டேன்றாளே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறவருக்கு நம்ம எவ்வளவு நல்ல வழியை கொடுத்தாலும் அந்த வழியை விட்டுட்டு விலகி போறாளே. அது மாதிரி அதனாலேயே கஷ்டமா அதனாலேயே பிரளயத்திலாம் கொண்டு வந்துடுற பெருமாள். இது எல்லாருமே அந்த வந்துட்டு இருக்கும். பெருமாளுக்கு ஆனந்தமா, பெருமாளுக்கு கருணையா, அந்த நான் வந்து ஆனந்தமா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கோசம் உபகரிக்க போறேன். என்ன உபகரிக்க போறேன் அப்படின்னாக்கா வாழ்கள்லாம் சிருஷ்டி பண்ணி வேதத்தை கொடுத்து போக்ய வஸ்துக்களை கொடுத்து நல்ல வழியில கொண்டு போக போறேன், நல்ல வழியில கொண்டு போக போறேன். வந்து பகவத்கீதையில வந்து தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்தே அப்படின்னு சொல்ல வந்தது. வந்து தேவான் பாவயதானேன அது அந்த வாக்கியம் வரும். பாவய பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம வாக்குதன். வந்து இவா வந்து தேவதைகளை ஆராதிக்கணும், அவன் உடனே நமக்கு அனுகிரகிப்பா. அது என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கோசரம் கொடுத்துதான் நினைச்சக்கூடாது. அவ திரும்ப தன்னை ஆராதிக்கிறதுக்கோசரம் கொடுக்குறாளாம். லோகத்துல பிரபஞ்சத்தனையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணேன்னா எதுக்கு? இந்த சிருஷ்டி பண்ண வஸ்துக்களை பெருமாளுக்கு ஆராதிக்கணும்ன்றதுதான். புத்தத்தை கொண்டு வந்தாக்கா என் கிரகணியை வச்சுக்கணும், என் குழந்தை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. பெருமாளுக்கு சாத்தணும்னு நினைச்சிட்டு பெருமாளுக்கு சாத்திட்டு அதன் பிறகு அந்த பகவத் பிரசாதம் அவளை கொடுத்து வச்சுக்க சொல்லணும். அது மாதிரி ஒரு வஸ்துவை தெரிய பண்ணணும்னாக்கா அந்த தெரிய பண்றது பெருமாளுக்கு சாப்பிட்டு சொல்லணும். அதன் பிறகு நம்ம அந்த சாப்பிடணும், பெருமாளுக்கு நம்ம பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு சொல்றோம். அதனால இதுதான் அது போக பெருமாள் சிருஷ்டி பண்றார். பாருங்க ஆனந்தமா கிருப்பையும் கருணை. என்ன கருணை? என்ன இந்த பிரபஞ்சம் அத்தனையும் இந்த பிரகாச சுவாமி எழுதுறது கூடார் சங்கரம் திரிபாஷத்துல வியாக்கியானம் செய்திருக்கார். அதுல அந்த ஹரிஷேனு கம்பாயாம் அப்படின்னு அவனுக்கு ஹரிஷம், அவனுக்கு அனுகம்பை. அச்சித விசிஷ்டான் பிரணையே ஜந்தோ நவடோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபரயோகம் விதர சிவநாத கருணேத்வம். ஏற்கனவே சொல்றேன் இந்த ஸ்லோகம். அதாவது பிரளய காலத்துல பாக்குறதா வேயாதேவி, ஐயோ இந்த தினங்கள்லாம் ஜீவன்கள்லாம் இத மாதிரி இருக்குதே, அச்சேதனம் சேராம அச்சேதன பிராயமா இருக்கு அப்படின்னு கஷ்டமா கருணாதேவிக்கு. அந்த தயாதேவி என்ன பண்றா தெரியுமா? பெருமாளை விட்டுட்டு பெருமாளை கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு எல்லாம் கரண கடைபர யோகத்தை பண்ணி விட்டுருவது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுக்கவே இந்திரியங்கள் உடம்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறாராம். என்ன திருப்பி ஞானத்தை வச்சுண்டு இந்த உபாயத்தை நோக்கி கட்டுமே, நல்லது பண்ணட்டுமே, நல்ல லோகத்தை அடையட்டுமே, பாபத்தை திருப்பி பண்ண வேண்டாமே அப்படின்னுட்டு அந்த தயாரியை பண்ணி விடுறார். இதான் அந்த ஹரிஷேனு கம்பாயாங்கிறது அர்த்தம் சேர்க்கிறார். அதனால நான் வந்து இந்த மூணு தேவதைகளையும் உள்ள பூந்துக்கு போனேன், ஆச்சரியமா இருக்கு. நான் இதெல்லாம் வந்து வெஷ்ட சித்தியை பண்ண போறேன், பாட்ட சிருஷ்டி பண்ணி அப்புறம் வெஷ்ட சக்தி பண்ணி அதன் பிறகு இந்த சஞ்சீகரணம் எல்லாம் பண்ணி வெஷ்ட சக்தி பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் வெற்றியை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றது. அதனால அனுப்பிரவேசம் தான் இங்க சொல்றது. அனுப்பினா அனுப்பிரவேசம் உள்ள பொந்துகிறது. அக்னியர் வா போத்வா முகம் பிராவிசது வாகிந்திரியம் இருக்கே, அந்த வாகிந்திரியம் பேசுறோம், அதுக்கு அக்னி தான் தேவதை. வாயு பிராணோ போத்வா நாசிகே பிராவிசது மூக்கு உள்ள பொந்துன்றதுதான் வாயு தேவதை. ஏன் அப்படின்னாக்கா அந்த நம்ம வந்து இந்த இது இருக்குதே கிராணேந்திரியம், அந்த கிராணேந்திரியத்துக்கு அது வாயுதான் தேவதை. அது மாதிரி ஆதித்யா சக்ஷுர் பூத்வா அக்ஷினி பிராவித்தது. அது மாதிரி தேவதைகள்லாம் ஒவ்வொரு இந்திரியத்துக்கு கண்ணிந்திரியம் சக்ஷுரந்திரியம்னாக்க அது ஆதித்யம் தான் தேவதை. இந்த மாதிரிலாம் சொன்னதுனால அதுதான் அந்த வசதாக அச்சேதனம் பேசல, அபிமான தேவதைகள் பேசுறது. ஆகவே வேதாந்தங்கள்னால சொல்லப்படுறது பிரதான காரணவாதம் தான், பிரம்ம காரணவாதம் இல்லை. காலக்ஷண்யமே கிடையாது பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் ரெண்டு சூத்திரத்தினால பதில் சொல்லிட்ட. அதன் பிறகு சித்தாந்தம் திருஷ்யதே தூ அப்படின்றதுனால அவளுடைய பட்சமானது யாவர் தள்ளப்படுறது பூர்வபக்ஷம் சாங்கியனுடைய பட்சம். நீ வந்து இவர் பிரபஞ்சம்
பிரம்மம் ரெண்டுமே வேறுபட்டது, விலட்சணமானது, விலட்சணமான அவைகளிலிருந்து இது உண்டாகாது, பிரம்மத்துக்கிட்ட உண்டாகாதுன்னு நீ சொன்ன. ஆனா பாரு, மாக்ஷி தேன் மாக்ஷிக்கு என்ன தேனு தேனடை, அதிலிருந்து திருநீர்கள் உண்டாகிறது, தேன்ல கூட திருநீர் இருக்கு. லோகத்துல நம்ம யோசிக்கிறோம், மோர் ஒரு மோர் வச்சுக்கோங்க, மோரை மூடி வச்சுக்கோங்க, ஒரு நாலு நாள் மோரை அப்படியே மூடி வச்சுக்கணும், பிடிச்சு போய் பிடிச்சு போய் பிடிச்சு போய் ரொம்ப மோசமா போயிடும். அதன் பிறகு ஒரு நாள் அதை திறந்து பாருங்க, அதுக்காக பூச்சி வந்திருக்கும். இது இப்படி உண்டாச்சு, அங்க வந்து யாரா உள்ள போச்சா ஜீவன், எப்படி உண்டாச்சு அது? அதனால ஒரு விஷயத்துல இருந்து நூறு விஷயம் உண்டாகிறதுன்றது தலக்ஷணமா இருந்தாதான் வரும் அப்படின்றது கிடையாது. தாலக்ஷண்யம், அப்போ தாலக்ஷண்யம் தெரியணும் உனக்கு அப்படின்னு நீ சொன்ன. இப்ப இந்த தேனு முதலானவற்றால் இது வர்றதே விலட்சணமான கிருமிகள்லாம் உண்டாகிறது. அத மாதிரி தாலக்ஷண்யமே இங்க இல்லையே, வைலக்ஷண்யம் தான் இருக்கு. ஏன்னா கிருமின்றது சேதனம், அதே ஒரு தேன்றது அசேதனம், எப்படி உண்டாச்சு? அதுக்கு அவ என்ன சொல்றா, அங்க கூட நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், அசேதன அம்சத்துல ஒண்டிதான், அதாவது அந்த கிருமியினுடைய உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்புல மாத்திரம்தான் அசே காரணத்துன்னு சொல்றோம் தாலக்ஷன். அப்படி பார்த்தேன்னாக்கா சேதனம் எப்படி உண்டாச்சுங்க, ஜீவன் எப்படி உள்ள போச்சு, ஜீவன் எப்படி உள்ள போச்சு அந்த உடம்போட சேர்ந்தது, அந்த ஜீவனுக்கு யார் காரணம், அதுக்கு காரணம் நீ சொல்லல, அத அப்படியே தள்ளிவிட்ட, தள்ளிட்டு ஏதோ ஒரு அம்சத்துல தான் நீ வந்து தாலக்ஷன்யம் வச்சுட்டேன் அர்த்தமாச்சு. ஏதோ ஒரு அம்சம் அச்சேதனமான அம்சத்துல உண்டுதான் காரணத்துவம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அச்சேதன அம்சத்துல காரணத்துவம் சொல்லிட்டேன்னா தாலக்ஷன்யன்றது ஏதோ ஒரு பிரகாரத்தினால தாலக்ஷன்யம், அதாவது எப்படின்னா சந்திரன் மாதிரி ஒரு முகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொன்னான்னாக்க உண்மையிலேயே அவன் சந்திரன் இல்லை, அந்த மூஞ்சி சந்திரன் கிடையாது, அந்த முகம், அந்த முகத்தை பார்த்து சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சந்திரன் கிட்ட என்ன ஒரு இனிமையான ஒரு தன்மை இருக்கோ, மனசை வசியப்படுத்துறதுக்கு என்ன தன்மை இருக்கோ, அரசாதக அர்த்தம் மனசை ஆனந்தப்படுத்துறது, அந்த தன்மை அந்த மூஞ்சில இருக்கு, அவ்வளவுதான். அதை உண்டிதான் எடுத்துப்போம், அதை மாதிரி நீ எடுத்துட்ட. அப்படி வச்சுட்டேன்னாக்கா இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் பதார்த்தத்துவம் பிரமேயத்துவம் இந்த மாதிரி என்ன இருக்கக்கூடிய திரவியத்தம் அந்த தர்மம் கூட இருக்கே, அதான் நீ சொல்றதுக்கு மாத்திரம் சலக்ஷணம் சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா சர்வார்த்தம் சலக்ஷணம் இல்லை, ஏதோ ஒரு அம்சத்துல தான் சலக்ஷணம் இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்படி சொல்றது உனக்கே இஷ்டம் இல்லை. சலக்ஷணம்ன்றது மண்ணானது கிடமா மாறிடுத்து, மர வரகானது நெருப்பா மாறிடுத்து, எள்ளானது எண்ணெயா மாறிடுத்து, எல்லா உதாரணம் பாருங்க, அப்படியே முழுக்க முழுக்க மாறணும், முழுக்க முழுக்க சலக்ஷணம் இருக்கணும். அதான் நீ சொன்னேன், அது இல்லையே எப்படி இங்க முழுக்க முழுக்க சாலக்ஷன்யோடது இங்க வரல. இப்ப எப்படி வந்தது அப்படின்னாக்க ஏதோ ஒரு அம்சத்துலதான் நீ சொல்றிருக்க, அந்த ஏதோ ஒரு அம்சத்துலன்னு சொன்னாக்க பிரம்ம காரணவாதத்துக்கு அது வந்துருமே. அது மட்டும் இல்லாம நீங்க சாலக்ஷன்யம் தான் நியமம் சொல்லாத, அந்த நியமம் சொன்னாக்க அந்த நியமம் எல்லா இடத்துலையும் செல்லாது, எல்லா இடத்துலையும் பொருந்தவே பொருந்தாது. அதனால நம்ம நாங்க காமிச்சுட்டோம், இப்போ ஒரு கோமயத்துல இருந்து பேர் உண்டாகிறது, மாக்ஷயத்துல இருந்து கிருமி உண்டாகிறது, அதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், நாங்க பதில் வேற மாதிரி சொல்ல போவோம். அதனால நீ சொன்ன இது என்று ஒரு நியமம் சொன்னீங்க, அந்த நியமத்தை நாங்க கண்டனம் பண்ணுவோம் அப்படின்னு சூத்திரத்தை சொல்லிட்டேன். உடனே அவன் கேட்கிறான், இது தவறாச்சு, நீயோ சத்கார சத்காரியவாதி, சத்காரியம்னா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருப்போம், மண்ணு திடமா மாறுறது, அது காரணமே காரியமா மாறுறது, அதுதான சுத்தாரிவாதம். இப்ப நீ வந்து இல்லாதது இன்னொன்னு இருக்கிறதா மாறிடுச்சுன்னா சுத்தாரிவாதம் இல்லை, நையாயகன் பௌத்தன் சொல்ற மாதிரி ஆயிடும், சுத்தாரிவாதமே இல்லைன்னு ஆயிடும். அதாவது மண்ணிற்கு திடமா மாற மாதிரி இல்லை, இப்போ வேறுபட்டதுலேருந்து வேறுபட்டது உண்டாருது, விலட்சணமான வசதி இருந்து விலட்சணமான வசதி உண்டாருதுன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா அசுத்தாரிவாதம் வந்துருமே, நீ ஒத்துக்கல நானும் ஒத்துக்கல, வாங்கிக்கணும் ஒத்துக்கல, எதிர்கிட்டா தெரியும் ஒத்துக்கல, இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்றேன்னுட்டு அவ கேட்கிறா. வாங்கிக்காது அசதி என்ன, அசத்காரிவாதம் வந்துருமே, பிரம்மம் விலட்சணம் பிரபஞ்சமும் விலட்சணம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க அப்போ அசத்காரிவாதம் வந்துருமே அப்படின்னாக்க அது தவறு. பிரதிவேத மாத்திரத்துவ
நீ சொன்ன நியமத்தை தான் நாங்க பிரதிநிதம் பண்றோம். நீ இப்படி சொன்னியானாக்க காரிய காரணங்களுக்கு பாலக்ஷன் நியமம்னு நீ சொன்னவர் அதை நாங்க இது பண்றோம், பிரதிநிதம் பண்றோம். ஆனா நாங்க வந்து காரணத்திலிருந்து காரியம் வந்து வேறேன்னு நாங்க சொல்லவே இல்லை, திரவியாந்திரம்னு சொல்லவே இல்லை. நீ சொன்ன நியமத்தை தான் நாங்க வந்து சாதிக்க போறோம். என்ன சாதிக்க போறோம்? பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறுதுன்னு சொல்ல போறோம். சூக்ம சரீரம் பிரம்ம காரணம், சூழ சரீரம் பிரம்ம காரியம் அப்படின்னு நாங்க சாதிக்க போறோம். அதனால எங்க சித்தாந்தத்தை ஒரு தவிர நாங்க சொல்ல போறது இல்லை. அதனால அசதி விஜய் என்ன, நீங்க அசத்காரிவாதம் சொல்லிட்டே நான் கேட்டான். அதுக்கு பதில், நாங்க சத்காரியவாதிகள் தான். நீ சொன்ன நியமம் தலக்ஷணமான வஸ்து இருந்தால் தலக்ஷணமான காரணம் காரியம் உண்டாகும் நீ சொன்ன, அதை உண்டி பிரதிவேதம் பண்றோம். பிரதிவேதம் மாற்றத்தார் அதுக்கு உண்டிதான் இது சொல்றது. அதனால திரவியக்கம் கிருமி மாக்ஷிகம் அது மாதிரி ரத்திகம் கோமயம் இதெல்லாம் கூட வைலட்சண்யம் இருந்தா கூட அங்கேயும் பாலக்ஷண்யம் சொல்ல போறோம். பாலக்ஷண்யன்றது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு எல்லா விசிஷ்ட வேஷம் பிரம்மம் எல்லாம் பிரம்மன் கொண்டு வந்திருந்தோம். பிரம்மன் கொண்டு வந்துட்டாக்கா எல்லாமே சரியா போயிட்டு, அதாவது அந்த கிருமி கிருமி சரீரம் அதோட சேர்ந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா எல்லா இடத்துலையும் பிரம்மம் தான் காரணமா காரியமா மாறுறது. ஆனா பிரம்மத்துக்கு எந்த விசாரமும் இல்லை. ஒரு சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் அது அதுக்கு அனுகுணமான விசாரம் உண்டாகும். சேதனத்துக்கு சுபாவ விகாரம், அச்சேதனத்துக்கு சுரூப விகாரம். அதனால எல்லா இடத்துலையும் திரவியக்கியம் இருக்கு அப்படின்ட்டு நாலாவது சூத்திரத்தை அர்த்தம் சிறக்கர் உடனே அவன் கேள்வி கேட்கிறான். இவரு நீ அப்படி சொன்னியானாக்க விரோத வரணே அஞ்சாவது சூத்திரம் கேள்வி. அபிதோதங்கார் அசமஞ்சகம், நீ வந்து சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்ட, பிரளயம் இந்த சிருஷ்டியும் பிரளயம் எடுத்துக்கோ. பிரளயம் எப்படி, பிரளயத்துல எப்படி இருந்தது, எல்லாம் பிரம்மத்துல சேர்ந்திருந்தது அச்சேதனங்கள் சேதனங்கள் எல்லாம். சிருஷ்டியில எப்படி இருந்தது, எல்லாம் பிரம்மத்துக்கிட்டே எல்லாம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னியானாக்க அபிதவ் அபிதவ்னாக்க அதாவது பிரளய பூர்வகம் பிரளயத்தின் முன்பாக உடைய பிரளயம் அர்த்தம். அப்படின்னாக்க சிருஷ்டி என்ன, இவைகள்லாம் பிரளயத்தை முன்னிட்டு வர்ற சிருஷ்டி அதை சொல்றதுக்கு ஆகும். ஏன் அப்படின்னாக்க சதைவ சௌமியத மக்கள் ஆசீர் ஏகமேவா திதீயம், சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயம் பிரளய தசா, அந்த தசையில இந்த சத்தாவே என்பது பிரம்மன்னு வாக்கியம் இருக்கு. அதனால பிரளயத்தை சொல்லி அப்புறம்தான் சிருஷ்டியை சொல்றது உபநிடத வாக்கியங்கள்லாம். அதனால நீ வந்து இப்ப என்ன எடுத்து அதை வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கா ரெண்டுமே பிரளயத்தை முன்னிட்டு சொன்ன சிருஷ்டின்னு அர்த்தம். இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல நீ காரிய காரணங்களுக்கு ஐக்கியம் சொல்லிட்ட சொன்னாருன்னு அப்படி சொன்னேன்னாக்கா ஜகத்துல ஜகத்து காரியமா இருக்கு, பிரம்மத்தினுடைய காரியம் அது. அப்ப பிரம்மம் தான் அங்கங்க இருக்குது பிரபஞ்சம் அப்படின்னாக்க பிரபஞ்சாவஸ்தம் ஜெகத் பிரம்மம் பிருத்திவி அப்படின்னா பிருத்திவிய சரீரமாருடைய பிரம்மம் ஜனம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சரீரி பரமாத்மா இதெல்லாம் சரீரம் ஒவ்வொன்றுத்துக்காக சொல்லிட்டே போனணும். அப்படி சொல்லிட்டு போனாக்க இப்போ சொர்ணவசம் பண்ணினான், சொர்ணத்துல எடுத்து வந்து ஆபரணம் பண்றான். சொர்ணம் வந்து கொஞ்சம் மட்டமான சொர்ணம்னு வச்சுக்கோங்க, நிறைய தாமரம் சேர்ந்துருக்கு. அப்ப என்ன ஆகும், அது படபடபடான்னு இருக்காது சொர்ணம். அது மாதிரி மண்ணு பண்றான், அந்த மண்ணை எடுத்துன்னு கடம் பண்ணானாக்க மண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே வெங்கலம் மாதிரி தெரியல்னு இருக்கணும் கடம்ன்றது. சில பேர் கருப்பா கூட இருக்கும், ஏன்னா அந்த மண்ணோட சுபாவம் அதில் வந்துடுறது. அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கு, காரணத்தில இருக்கக்கூடிய சுபாவம் காரியத்துல வரணும். இப்போ அதே மாதிரி காரியத்துல இருக்கக்கூடியது காரணத்திலயும் வரணும்னு ஆயிடும். இப்படி பரஸ்பரம் வந்துடும், ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு. அதனால இப்போ இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் வஸ்துக்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் வஸ்துக்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் பிரம்மத்திலேயே வந்துடும், அதை நீ ஒத்துக்கிறியா? அதனால வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே அசமஞ்சசமாயிடும். ஏன் அப்படின்னா அச்சேதனம் இருக்குதே, அந்த அச்சேதனமும் கிஞ்சித் ஒண்ணுமே ஞானமே கிடையாது. ஜீவனுக்கோ கிஞ்சித் ஞானம் இருக்கான்,
பரமாத்மா எப்படி சர்வஜ்ஞர் சர்வவித்தே அப்படின்றது. ஜீவன் எப்படி இருக்கா? பாபியா இருக்கான். ஆனால் பிரம்மமோ அபகரபாத்மா விஜயோமர்த்தியோ அப்படிங்கிறது. அதே மாதிரி நதஸ்த காரியம் கரணம் தெரிஞ்சதே, நதஸ்தமஸ்தா அதிகத்து திருஷ்யதே அப்படின்றது. அவனுக்கு கரணம் இல்லை, இந்திரியங்கள் விளையாது. அவன் ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் சோபிச்சுட்டு இருக்கான். தான் அலங்கரிச்சு தான் சோபிக்கிறான், எல்லாத்தையும் சோபிக்க வைக்கிறான். அதனால அவனுக்கு காரியம் இல்லை, கரணம் இல்லை, அவனுக்கு சமம் இல்லை, அவனுக்கு அதிகம் இல்லை யாருமே. அவன் அவ ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தன் கர்மா அனுபவிக்கிறான், ஒருத்தன் அனுபவிக்கல அப்படின்லாம் சொல்லிருக்கு. இப்போ இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வந்துருமே, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். உடம்பும் இல்லை, இந்திரியம் இல்லை அப்படிலாம் சொல்றது. இப்ப நீ சொன்னபடி பார்த்தாக்க இந்த பிரம்மத்துக்கு எல்லாம் வந்துடும் ஆயிடும். அதை நீ ஒத்துக்கிறியா? அது தோஷமாயிருப்பேன். இல்ல இல்ல, நாங்க வந்து சரீராத்ம பாவம் தான் ஒத்துன்றிருப்போம். சரீராத்ம பாவம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சரீரத்துல வர்ற இதெல்லாம் இவனுக்கு விசாரம் வராது. சரீரத்துலதானே விசாரம் வரும், இவனுடைய ஆத்மஸ்வரூபத்துல விசாரம் வராது. அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் வராது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவர் சொல்றார் அதுவே தப்பு. காரியகாரண பாவமே வராதுன்னு சொல்றோம், சரீராத்ம பாவம் இவங்களுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா நீ அப்படி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா சரீர சம்பந்த தோஷங்கள் நம்ம அனுபவிச்சுதானே இருக்கோம். என் விசாரம் வரல, ஆனா சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் லோகத்தில் அனுபவிக்கும். இது எனக்கு சுகம் வருது அப்படின்னு நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனால இந்த சரீரத்தை அனுபவிக்கிறேன். அதே எனக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த சரீரத்துல வருது, அதை அனுபவிக்கிறது நான் தானே. நான் அப்ப என்ன கேட்கிறேன், எப்ப இந்த கஷ்டத்திலாம் நான் விடுபடுவனும்? இந்த அல்ப சந்தோஷமே வேண்டாம், இந்த அதிக கஷ்டமே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்ப இந்த சரீரத்துல தானே எனக்கு வருது எல்லாமே, இதை நான் தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சமே சரீரம், சேதனம் சரீரம் சொன்னா சேதன நஷ்டமான அது இப்போ அதான் கேட்கிறான். சரி, ஆத்மஸ்வரூபத்துல விகாரம் வராமல் இருக்கட்டும், நமக்கு விகாரம் இல்லை, ஆனா அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பிரம்ம அனுபவிக்கிட்டுமே. ஏன்னா சேதனமும் ஒரு சரீரம், அச்சேதனமும் ஒரு சரீரம், அதனால அதை அனுபவிக்கிட்டுமே, அந்த மாதிரி வந்துடும். சரி, இன்னொன்னு நீ சரீர லட்சணம் என்னன்னு சொல்ற. அவன் வந்து ரெண்டு மூணு சரீர லட்சணம் சொல்லி அதுக்கு பதில் சொல்றான். ஏன் அப்படின்னா சரீரம்னா எப்படி இருக்கும், கர்மஃல ரூபமான சுகதுக்கங்களுக்கு போகசாதன பூதமான இந்திரியம் முதலானவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். அதாவது கர்மா, நம்ம பண்ற பண்ணி பார்க்கற ரூபம் கர்மா, அதுக்கு பலம் என்ன, சுகமா இருக்கும் துக்கமா இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய பூதங்கள் இந்திரியங்கள் அவைகளுக்கெல்லாம் எது ஆச்சரியமா இருக்கோ அதுதான் சரீரம்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பஞ்சவர்த்தி பிராணாதீன தாரணம் இருக்கணும், அல்லது பிரதிதி ஆதி பூத சங்கார விசேஷமா இருக்கணும். நம்ம உடம்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு, பிரதிதி ஜலம் தேஜஸ்து வாயு ஆகாசம் எல்லாம் சேர்ந்திருக்கு. இதான் லோகத்துல நம்ம சரீரம்னு பார்த்துட்டு இருக்கோம். பரமாத்மாவுக்கோ அவகதாத்மா விஜயகன் இருக்கு, அவனுக்கு பாவமே இல்லையே, அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு சரீரம் வராதே. அது மாதிரி விஜயகான் இருக்கு, அவனுக்கு ஜரையே கிடையாதுன்னு என்ன அர்த்தம், அவனுக்கு எதுவுமே இல்லை. சரீரம் இருந்தால் தானே ஜரம் வரும், சரீரமே கிடையாது, அதனால ஜர நிறைன்றது வராது, வயசான வர விருத்தாப்தியும் வராது. அனசுனன் நன்யும் அபிச்சாக்குது, ஒன்றும் சாப்பிட்றதில்ல அவன், அவனை பண்ணி பார்க்குற பழமே அவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதனால அவன் அனுபவிச்சாதனால அவன் பிரகாசிச்சுட்டு இருக்கான். அதை மாதிரி அவனை பற்றி சொல்றது, அப்போ அனிதாதோ யவனோ கிரகீதா பச்சத்து சக்ஷோ சசுனோ தகர்ணா அப்படின்றது. அவனுக்கு வந்து கை இல்லை கால் இல்லை, ஆனால் ஜவனகா ஓடுறானாம், கிரகீதா வாங்கி கை இல்லாமலே வாங்கிக்கிறான், கால் இல்லாமலே ஓடுறான். பசியதி அசக்ஷு கண் இல்லாமலே அவன் பார்க்கறான், சசுனோதி அகர்ணகா காது இல்லாமலே அவன் கேட்கறான். அது மாதிரி அப்புறம் சமணாகா அவனுக்கு பிராணன் இல்லை, மனசெட்டு மாதிரி உரண்டு வாக்கி சொல்றேன். அதனால நீ வந்து சரீர லட்சணம் லோகத்துல எது பாஞ்ச பௌத்திகம், பூதங்களாலான சரீரம்னு சொல்லணும், அது பிரம்மத்துக்கு வராதே பரமாத்மாவுக்கு. அது மட்டும் இல்லாம நீ வந்து என்ன சொல்லணும், போகாயத்தனம் சரீரம்னு சொல்றியா, அதுவும் வராது.
ஏன் அப்படின்னாக்க இந்த போகா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், போகத்துக்கு இருப்பிடம்னு சொல்லணும். அது ஒருத்தன் வந்து ஒரு ஆத்துல உட்காந்துட்டு இருக்கான், ஒருத்தன் பெரிய மாளிகை கட்டிக்கிறோம், பெரிய மாளிகை அல்லது சின்ன வீடு கட்டிக்கிறோம், வீடு கட்டினு ஏசி எரி இப்ப வெயில் காலம் நம்ம போகலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏசி போட்டு நான் உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா எரிகிறது, வெளில போனால் கொஞ்சம் காத்து வருது, வெளில வேற சப்தங்கள்லாம் கேட்கறதுனால நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். அதனால இது கூட போகாயத்தனம் தானே. இந்த வீடு இருக்கே இந்த கிரகம் கூட போகத்துக்கு ஆயத்தனம் இருப்பிடமா இருக்கு. ஆனா இந்த இந்த கிரகம் எனக்கு சரியுமா? அது ஆகாதே. அதனால இதுல எதுல இருக்கமோ அதுல சுகதுக்கம் வருதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்புல நான் இருந்துட்டு இருக்கேன், இதுல தானே சுகதுக்கம் வருது, அதுதான் சரியணும்னு சொன்னாக்கா அது பரகாய பிரதேசம் சொல்லுவான். பகவத் சங்கராச்சாரியர் தான் இந்த உடம்பு ஒட்டு இன்னொரு உடம்புலாம் பாஞ்சேரணும்லாம் சரித்திரம் சொல்றான். அது லோகத்துல நிறைய இருக்கு, அதான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்ததுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று நம்மளே பேய் பிடிச்சிட்டு இருக்கு, விசேஷம் பிடிச்சிட்டு இருக்குன்னா சொல்லிட்டு அதுக்கு மந்திரிக்கிறா எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். நம்ம சோழிங்கர்லாம் போனோம்னாக்கா தெரியும், அது அது உட்காந்து தருவோம் முன்னாடி ஆடிட்டு இருப்பா, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ இது பரகாய பிரவேசம் சொல்ற, இந்த பரகாய பிரவேசம் இருக்கு. அப்போ எந்த உடம்புல அவன் பூந்துக்கிறானோ ஏற்கனவே ஒரு ஜீவன் இருக்கிறது உள்ள, அந்த ஜீவன் உள்ள அந்த சரீரத்துடன் ஒருத்தன் பூந்துனான்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு சரீரம் ஆயிடுவான். அதனால அதுவும் சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து இந்த அர்த்தம் சொல்ல முடியாது. இல்ல இல்ல எவேக தாரியம் எவேக நியாமியம் எவேக சேஷம் அப்படின்னு நீ சொல்றியா, நம்ம சொல்றமே அப்படின்னு அது கூட கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ஒருத்தனுக்கு உடம்பே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல நம்மளால தரிக்க முடியலையே. ஒரு அண்ணா தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவன் எழுப்பி உட்காந்து தூங்குவான், சிலப்படம் கத்திரிச்சு மைண்ட் விழுவோம் ஆடுவான். ஏன் அவன் அதீனம் இல்லப்ப சரீரம் ரொம்ப யாதி வந்துருச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அப்ப அவனால பேச முடியாது எதுவும் பண்ண முடியாது, அவன் அதீனம் இல்லை, அவன் உடம்பு அவன் அதீனம் இல்லையே. அதனால சரீர லட்சணம்னு சொல்ல முடியாது. ஆகவே என்ன நீங்க லட்சணம் இருந்தாலும் எல்லாத்தையும் விபரீதம் தான், அது கூடாது. அதனால ஜெகத் பிரம்மத்துக்கு ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சரீராத்ம பாவம் வராது. ஆதரனால தோஷம் வந்துடும் ஒண்ணுக்கு ஒண்ணும், ஜீவனுடைய தோஷங்கள் அச்சேதனத்துடைய தோஷங்கள்னா சரீரியா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு வந்துடும். அதனால நீ சொன்ன சத்காரியவாதம் அதுவே உனக்கு சிந்திக்காது. ஆக பிரம்ம காரணம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க அதுதான் வந்து அப்படி தத்வத் பிரசங்கா அசமஞ்சசம் அப்படின்னு சூத்திரம். இது வந்து சொல்ல வேண்டாம், இதெல்லாம் சிம்பிளா சொல்லிட்டு போலாம். என்னன்னாக்கா இங்கதான் சரீர லட்சணம் சொல்லி ஆகணும், அதுக்கோசம் இதை எனக்கு சின்ன அவ்வளவுதான். அதனால இப்படி சொன்னாக்க அசமஞ்சசம் உங்க பிரம்ம காரணவாதம் சமஞ்சசம் இல்லை, சரியானது அல்ல அசமஞ்சசம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்ற நைவம் அசாமஞ்சசம் அது மாதிரி கிடையாது. நான்ன்றது பூர்வபக்ஷமானது போயிடுச்சு, சு அப்படின்றதுனால ஹேய சம்பந்தம் வரவே வராது. இவனுக்கு பரமாத்மாவுக்கு ஹேய சம்பந்தம் வரவே வராது. ஒரு விஷயம் இப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம சித்தாந்தம் பிரம்மத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் சேதனத்துக்கும் பிரம்மத்துக்கும் அச்சேதனத்துக்கும் வைலட்சண்யம் இருக்கு. எப்படி வைலட்சண்யம்? சுரூப வைலட்சண்யம், சுபாவ வைலட்சண்யம், எல்லா வைலட்சண்யமும் இருக்கு, இருக்கு எல்லாம் நாங்கள் உட்கொண்டுவோம், அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆனால் இந்த சேதனத்தில் இருக்கிற தர்மம் தோஷங்கள் அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அவைகள் தர்மத்துக்கு போகவே போகாது. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா விலட்சணத்துவாதையில சபரஸ்வாமின்னுட்டு மீமாம்ச பாட்சிக்கார் அவர் சொல்ற இவரு ஒன்னு தப்பா இருந்ததுன்னாக்கா இன்னொன்னு தப்பாயிடுமா? யஜ்யதத்தன் இருக்கான், தேவதத்தன் இருக்கான், யஜ்யதத்தன் கருப்பா இருக்கான், அதனால தேவதத்தனும் கருப்பாயிடுவானா? தேவதத்தா யஜ்யதத்த யஜ்யதத்து சாமத்தை தேவதத்து சாமத்தம் அப்படிங்கிற யஜ்யதத்தன் கருப்புன்றதுனால தேவதத்தனும் கருப்பாயிடுவானா? அது ஆக மாட்டான். ஏன்ன விலட்சணத்துவாதே இன வேற அளவேறுதான். அதனால அவருடைய தர்மத்துக்கு அனுகுணமாக தான்
எத்தனையோ இலைகள் இருக்கு, எத்தனையோ இலைகள். அந்த இலையில பத்மபத்ர மீமாம்சான்னு உதாரிக்கிறது. ஒரு தாமரை இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஜலம் நம்ம தெளிச்ச உடனே அது நிக்காது, உருண்டு ஓடி போயிடும், உருண்டு போயிடுறது. புஷ்கர பிரகாசம்னு ஒண்ணு கிளாஸ் இலை, அந்த இலையில பார்த்தீங்கன்னா ஒட்டையே ஒட்ட ஜலம். புஷ்கரபிளாச ஆபோன கிருஷ்யந்தே, ஜலமானது புஷ்கரபிளாசத்துல எப்படி ஒட்டாதோ அப்படின்னு வாக்கியம் காமிக்கிறது. அந்த மாதிரி இங்க வந்து பிரம்ம வந்து விலட்சணமானது, அதனால அவைகள்ல தோஷமே வராது, தோஷமே வராது. அதனால சரீரம்ன்றது உண்மை, சேதனமோ அச்சேதனமோ சரீரம்ன்றது உண்மை. ஏற்கனவே சொல்றப்ப இங்க மட்டும் காலட்சேபம் சாய்க்கிச்சு, சக்கரை பொங்கல் கொடுத்தா கேள்வி கேட்ட, ஒரே உடம்புல ஒத்தனுக்கு ஒட்டும் ஒத்தனுக்கு ஒட்டாதுன்னு எப்படின்னு கேட்ட, இதே உடம்புல பரமாத்மாவும் இருக்கான் ஜீவாத்மாவும் இருக்கான் அவன் ஏன் ஒட்டாது அப்படின்னு கேட்ட சொல்றேன்னு விட்டார். அப்ப சக்கரை பொங்கல் கொடுத்தா சாப்பிட்டா சாப்பிட்டா கையில பிசு நெய், அப்போ அந்த கைக்கு தேக்காய்ப்பிடி கொடுக்குறா, அந்த தேக்காய்ப்பிடி வச்சும் பேசுன்னு விட்டா. இந்த கேள்வி கேட்ட முதல்ல இன்னும் கொடுக்க சொன்னார் விஷயங்க, ஏன்னா நாக்குல நெய் ஒட்டிக்கூட அது போய் அளவிண்டுவான். என்ன சொன்ன, நாக்குல நெய் போய் ஒட்டுமா? அவன் கேட்டான், அவர் கேட்டார், ரொம்ப வயசானவர் வரலாம் இந்த மூட்டை ஏழு காலம் எழுபது வருஷம் முன்னாடி. அப்போ அதுக்கு ஒரே உடம்பு, கையில ஒட்டுறது நெய் ஆனாலும் நாக்குல ஒட்டல, சரீர அவயம் தானே, எல்லாமே சரீர அவயம் தான். ஆனாலும் கூட கையில ஒட்டுறது நாக்குல ஒட்டலைன்னாக்கா விலட்சணம் தான், அதனுடைய சுபாவம் வேற வேற. ஒரே உடம்புல இருந்தா கூட கையில ஒட்டின நெய் நாக்குல ஒட்டல, அந்த மாதிரி ஒரே உடம்புல எம்பெருமான இருப்பான் ஜீவனும் இருப்பான், ஆனால் ஜீவனுக்கு பாபகர்மா ஒட்டுறது, பரமாத்மாவுக்கு இது ஒட்டல, பரமாத்மாவுக்கு இது ஒட்டல. இது என்ன அழகான உதாரணம் பாருங்க, ஹரிஷங்கர் சாட்சிது. இது வந்து ஒரு செமினார் நடந்தது, அந்த செமினார்ல இந்த விஷயத்த எனக்கு தெலுங்கு தெரியாது, அதே மாதிரியும் திரும்ப பேசுவேன், சம்ஸ்கிருதம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவள் இருந்தவள்லாம் தெலுங்குக்காரா, அவளுக்கு என் சம்ஸ்கிருதம் புரியுது, இன்னும் சரளமாக சம்ஸ்கிருதம் சொன்னோம்னு. இதை சொல்லி முடித்த உடனே மேல என்னால பேச முடியல, மூணு நிமிஷம் அவ பாட்டு கை தட்டே இருக்காவ. எல்லாரும் இருக்கிறவாள்லாம் ஆந்திராக்காரா, இவாளுக்கெல்லாம் சயின்ஸ் தெரியாது, புரிஞ்சிக்கிறாவ, ஏன்னா இந்த தெலுங்கு லாங்குவேஜ் இருக்கிறதுனால. ஆனா இந்த அழகான உதாரணம் பெருமாளுக்கு தோஷம் ஒட்டாதுன்னு சொல்றது சொன்ன உடனே மூணு நிமிஷம் கை தட்டினாவா எல்லாரும் ஆனந்தமா. ஐஷன் எனக்கு இவ கேட்டே இருந்தேன், இவங்களே அப்படிப்பட்ட மகாபண்டிதர், பெரிய தார்க்கிகர். அதனால இதுதான் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும், பிரம்மத்துக்கும் அச்சேதனத்துக்கும், பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள வேறுபாடு. அதனால இவர் சொல்றார், இதுதான் சரீரம், நது திருஷ்டாந்த பாவம் சூத்திரம். அதனால நது திருஷ்டாந்த பாவார், அவன் எப்பொழுதும் வேறுபட்டவன் தான், விலட்சணமானவன், சர்வ விலட்சணன், அவனால எந்த தோஷமும் உனக்கு வராது, அது உண்மை. அப்படின்னா சரீர லட்சணம், லோகத்துல நீ சொல்ற சரீர லட்சணம் தான் வராது. சரீர லட்சணம்ன்றது இப்போ பஞ்ச பௌத்திகம் அப்படின்னு சொல்லிட்டான், இப்ப கிருமிகள்னா இருக்கும் இல்லையோ, அதுல அஞ்சு இருக்குதா? அதுல இல்லையே. சில இடத்துல இந்த லட்சணம்ன்றது அவ வந்து சொல்ற, இந்திரியாஸ்திரையா சரீரம், போக சேஷ்டாஸ்திரையா சரீரம், இப்படின்னா அர்த்தாஸ்திரையா சரீரம்லாம் சொல்றான் ஐயாயிக்காள். அதெல்லாம் எதை எதை சொன்னாலும் தோஷங்கள்லாம் வருது. ஏன்னா தாவரங்கள்லாம் பஞ்சவர்த்தி பிராணாதாரம் இல்லை, பிராணன் பஞ்ச பிராணனுக்கு அது தாவரங்கள் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி எத்தனை சரீர லட்சணம் சொன்னாலும் அடிபடுறதுன்னு எம்பெருமானார் அழகாக சரீர லட்சணம் சொல்றார். எஸ்தி சேதனத்தைய திரவியம் சர்வாத்மனா சுவார்த்தே நயந்தம் தார இருந்த சக்கியம் சத்த எழுதைக ஸ்வரூபம் தது தத்து சரீரமதி சரீர லட்சணம் ஆஸ்தேயம் அப்படின்னு சொல்கிறார். எந்த சேதனனுக்கு, சேதனனுக்குன்னு சொன்னதுனால சைதன்ய விசிஷ்டன் அர்த்தம், ஞானத்தோட கூடினேன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஞானத்தோட சொல்லுக்கு தன்னுடைய ஞானமே சரீரம் ஆகாது, ஞானம் சரீரம் ஒண்ணு, அது தனியா நிக்காது. ஞானம் ஞானம் ஒரு ஆசிரியத்தோட சேர்ந்துதான் இருக்கும். அதனால இப்ப நான் இருக்கேன்னு என்னுடைய ஞானம் எங்கிட்டே இருக்கும், அதனால எனக்கு என்னுடைய ஞானம் சரீரம் இல்லை, உடம்பு இருக்கு. ஆனா இந்த ஞானத்தை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால சொல்லணும், சேதனத்திய எந்த திரவியமானதுன்னு சொல்லிட்டு, அதனால கிரியையோ குணமோ சரீரம் கிடையாது. என் உடம்பு இருக்கு, என் உடம்பு கருப்பு, நாராயணன் கருப்புன்னு சொல்றார். இந்த கருப்புன்ற உடம்பு இருக்கு பாருங்க,
அந்த கருப்புன்றது உடம்புக்கு குணமா இருக்கே தவிர்த்து அதுவே உடம்பு இல்லை, அதனால அது சரீரம் இல்லை. அவர் கிரியா, நான் ஒரு யாகம் பண்றேன், நான் ஒரு காரியம் பண்றேன், அந்த காரியம் எனக்கு சரீரம் இல்லை. அது கொஞ்ச நேரத்துல காரியம் அப்புறம் நான் உட்காந்துருவேன், அப்ப அது காரியம் வந்து கிடையாது. அவைகள்லாம் எப்படி இருக்கும்னாக்க சரீர துவாரா அதெல்லாம் நமக்கு அன்னையம் உண்டு. அதனால திரவிய சத்துவத்தினாலது சர்வாத்மனா அப்படின்னா, சர்வாத்மனா அப்படின்னாக்க அனைத்து விதத்தாலும் அர்த்தம், அனைத்து விதத்தாலும். இப்போ என் பிள்ளை இருக்கான், என் பொண்ணு, என் பிள்ளை பொண்ணு இருக்கா, என் பொண்ணு நான் சொல்றேன் இதை பண்ண அப்படின்னு சொல்றேன், உடனே குழந்தை செய்யறது. இன்னொரு பையன் நான் படி அப்படின்றேன், முடியாது போ அப்படின்னு, தூங்காதேன்ற, நான் தூங்குவேன்ற. இப்ப இந்த சமயத்துல அது கேட்கலையே, சில சமயத்துல அவர் கேட்கறா, சில சமயத்துல நான் சொல்றது கேட்கறது கிடையாது. அதனால இப்ப நியாமியமோ தாரியமோ சேஷமோ இல்லையே. அதனால சர்வாத்தனா, இந்த உடம்பு இருக்கே, என் உடம்பு மாத்திரம், என் பேச்சு அவருது, புத்திரையும் அவருது, உடனே டக்குனு என் கை வந்து அதை பிடிச்சிக்கிறது. அது நான் நியமனம் பண்ணிட்டு இருக்கேன், என் வேட்டியை ஒருத்தா பிடிச்சிக்கோ, என் உத்திரையை வந்தா பிடிச்சிக்கோ, அவன் இருந்தா தாங்கிக்கோ, நான் கே அவன் இருந்தா உடனே சேர்த்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் நான் சொல்றதுன்னா உடனே உடனே இது பண்ணிட்டு இருக்கு சரியா. அந்த மாதிரி இருக்கணும் சர்வாத்மனா. அது மாத்திரம் இல்ல, சுவார்த்தே பன் விஷயத்துலதான் பண்ண முடியும். இவ ஒரு பறவை இருக்கு, அழகா பறந்து போறது. ஆனால் நம்மள நம்ம பறக்கணும்னு நினைச்சா பறக்க முடியுமா? முடியாது. நம்ம பறக்கணும்னு நினைச்சா பறக்க முடியாது. நமக்கு எது முடியுமோ அதான் பண்ண முடியும். அதனால சுவாத்தே சச்சசக்தியன்னு அர்த்தம், தனக்கு முடியவர் விஷயத்துல நியந்தம். என் உடம்ப எப்பொழுதும் நான் இருக்கிற பரிந்த உடம்புல நான் இருக்கிற பரியந்தம், இருக்கிற பரியந்தம் என் உடம்ப எந்த விஷயத்துல முடியுமோ அந்த விஷயத்துல நியந்தம் நியமிக்க முடியும், தாரயத்துவம் தரிக்க முடியும். சேகதீக சுரூபஞ்ச சேகமாவே இருப்பதாக இருக்கும். இப்படி மூணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சரீர லட்சணம் சித்திக்கிறது. இது நீங்க பாருங்க, கிருமிகளுக்கும் அது உண்டு, ஒரு ஸ்தாவரத்துக்கும் அது உண்டு, அது மாதிரி லோகத்துல பிரம்மத்துக்கும் உண்டு, நமக்கும் உண்டு, நம்ம உடம்புக்கும் எல்லாத்துக்கும் அண்மையை சொல்றது சரீர லட்சணம். இது மூணு லட்சணம்னு சில பேர், ஒரு லட்சணம்னு சில பேர். சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தத்துல மூணு லட்சணமாக எடுத்துட்டு அந்த மூணு லட்சத்துக்கும் லட்சணத்துக்கும் அழகான பரிஷ்காரம் எல்லாம் பண்ணி கடைசியில நாளா இந்த மூணு லட்சத்தினால வரக்கூடிய ஒரு லட்சணம் எந்திரமானவருடைய திருவுள்ளம். அது என்னன்னாக்கேதனஸ்திரவியம் அபிரதித்த விசேஷனம் அது தத்து சரீரம் ஒரு லட்சணம் பண்ணிட்டார். அதாவது எந்த ஜீவனுக்கு, எந்த சேதனனுக்கு, ஜீவனுக்கு எந்த சேத பரமாத்மா பண்ணணும், எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது அபிரதி திரவியம் சொல்லிட்டோம். அதனால அபிரதித்த விசேஷனமா இருக்கோ, பிரிக்க முடியாத விசேஷனமா இருக்குமோ திரவியம், அது உனக்கு சரீரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால பிரிக்க முடியாம இருக்கிறதுன்றது இதான். அத மாதிரி சொல்றதுனால இது சரீர லட்சணமா சொல்லிட்டு நாலாவது லட்சணமாக சாச்சிருக்க நியாய சித்தாந்தத்துல இதுதான் சரீர லட்சணம். அதனாலதான் பிரதிபந்தங்கள்லாம் வருது, உடம்புல சரீரம் ஜுரம் வந்துடுறது, அந்த சமயத்துல அவனால எழுந்திருக்கவே முடியல, கோமாசிதான் வருது, அந்த மாதிரிலாம் அது வந்து பிரதிபந்தகம். தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரியமும் பண்ண முடியாது. ஒழியோ தடை இருக்கிறதுனால அது பண்ணல, வசுதாக அந்த மாதிரி சுபாவம் கிடையாது. ஒழுங்கா இருக்கிற உடம்புக்கு எல்லா காரியமும் பண்ண முடியும். ஒழுங்கா இல்லைன்னாக்க அந்த உடம்புனால எதையும் பண்ண முடியாது. அது காரணம் பிரதிபந்தகம். வழக்கினால எல்லாம் தெரிஞ்சுருவோம்னா உடனே கண்ணே தெரியாது, அப்ப பிரதிபந்தகம் இந்திரியங்கள் இந்திரிய கோளாறு. அப்ப அவன் எப்படி அவன் தெரிஞ்சுப்பான், அவன் எப்படி தெரிஞ்சுப்பான் சொல்லுங்க. அவன் வழக்கு இருந்துட்டா தெரிஞ்சிடணும்னாக்கா முடியாது. இந்திரியம் இருந்துட்டா தெரிஞ்சுக்கணும், வழக்கு இல்லாமல் எப்படி இந்திரியம் தெரிஞ்சுக்க முடியும் வசுக்களை இந்திரியத்தினால. அதனால பிரதிபந்தகம் இல்லாம இருக்கணும், இதுதான் சரீர லட்சணம். இதுதான் இந்த சரீரமா இருக்கு. இந்த சரீரமா இருக்கிறதுனால சரீர தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு வராது. ஏன் அப்படின்னாக்க நான் அந்த இது சொன்ன பாருங்க, ஒரே உடம்பு, குழந்தையா இருக்கு, பாலத்துவம் யுவத்துவம் சரீரத்துவம் அப்படின்னு இருக்கு. சின்ன குழந்தையா இருக்குச்சு, அது குழந்தை உடம்பு. அஞ்சு வயசானா பாலகன், பயந்து அது உடம்புக்கு தான் வருது. ஆத்மஸ்வரூபம் என்னைக்கும் இளமை. அதனாலதான் கிழவளை இளமை கிடவதன் முன்னம் உடம்புல எவ்வளம் போட்டுக்கு முன்னாடி எம்பெருமான் அடைஞ்சிருங்கோ, எம்பெருமான பத்தி சாதகம் பண்ணுங்கோ அப்படிங்கிற நம்ம. அதனால அதான் கிரமம்.
அதுதான் கிரமம். அந்த கிரமத்துக்கு அனுகுணமாக இருக்கணும். அப்படி இருக்கிறது. இதான் சொல்ற பகவத்கீதையில தேகினோஸ்மிஞ்சதாதே கௌமாரம் யௌவனம் ததா ததா தேகாந்தர பிராப்தி நத்வம் தோசிதமர்கதி. என்ன அழகா சொல்ற பிரமா, ஒரே தேகம். அந்த தேகத்துல கௌமாராவஸ்தா பாலிபனா இருக்கான், யௌவனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது மாதிரியே தேகாந்தர பிராப்தியும் இருக்கு. இந்த உடம்புல இருக்கிறவரும் இருக்கான், அது மாதிரி இன்னொரு உடம்புக்கு மாறி இருக்கான், அவ்வளவுதானே. இத வந்து தவறு, அது வந்து அது ஆத்மாவுக்கு இல்லையே, உடம்புக்கு தானே இருக்குது அப்படிங்கிற பகவத்கீதை. அதனால அந்த கிரமத்துல பார்க்கணும். அப்படி பார்த்துன்னு போனாக்க எந்த தோஷமும் இல்லை நம் சித்தாந்தத்துல. சரீராத்ம பாவம் இருக்கு, சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால இதுதான் சரியா இருக்கு. அதனாலதான் ஒரு சூத்திரம் வரப்போறது இதுவரை இதுலேயேட்டு. அதனால பிரம்ம வேற ஜீவன் வேறன்றதுனால இவனுடைய தோஷம் அவனுக்கு வராதுன்னு பின்னாடி சொல்ல போறார். அதுதான் இந்த சூத்திரத்துல சொல்லிருக்கேன். அது மாதிரி பெருமாளுக்கு சரீரமே இல்லையே வந்து அப்பாணி பாதக ஜவனம் கிரகித்தானா, அது வாஸ்தவம் தான். பிராகிருதமான சரீரம் இல்லை, அப்ராகிருதமான திருமேனி இருக்கு, அப்ராகிருதமான திசை உங்களுக்கு விக்கிரகம். இதே பிராகிருதமான திருநேனி இது ஒரு சின்ன விஷயம். தேவபிரமாணம் சேவிச்சுன்னு இருக்கும், தேவபிரமாணம் சேவிக்கிச்சே எல்லா பிரமாணத்துக்கும் தான் அது நமக்கு அனுபவம். தேவப்பிரமாணம் சேவிக்கிற சமயத்துல மாலை பாத்திக்கிறார், ஆத்துல பொன்னாடியும் புஷ்பம் வச்சுக்கிறார், காஞ்சி போயிட்டு புஷ்பம் வாடி போயிடுச்சுன்னாக்க அண்ணா அதை இலட்சிக்கிறார் அப்படின்னு நெய்யணும். அதே பெருமாள் வந்து மோகினி அவதாரம் அஞ்சாம் நாள் உற்சவம், பெருமாள் ரெண்டு மணிக்கு புறப்பாடு ஆயிடுறது, சாயங்காலம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு தான் எழுந்து வருவார் திரும்ப. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் பெருமாள் இங்கிலாடு எழுந்து வருவார். அப்போ அந்த 11 மணி நேரம் வந்து வாடி வதங்கிதான் இருக்கும் புஷ்பம். ஆனா அந்த பெருமாள் ஒரு அழகா சோதித்தேர் பாருங்கோ, கருத்தால பல 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 பலன்னு ஜொலிக்கிற புஷ்பத்தை இன்னும் வாசனையோட இருந்த புஷ்பத்தோட பெருமாள் எழுதின. அதே சாயங்காலம் எழுந்து விழைச்ச வாடி போய் வதபதப்பா இருக்கக்கூடிய புஷ்பத்தோட அது ஒரு தனி அழகா இருக்காரு. இதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதுவே. அதனால பிரகிருதி சம்பந்தம் அவருக்கு இல்லை, நமக்கு எல்லாம் பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. அப்ராகிருதமான திருமேனி இருக்குன்னு அர்த்தம், பிரகிருதி சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அவன கை இல்லை கால் இல்லைன்னு சொன்னாக்கா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை வந்து 7வது சூத்திரம் சுபக்ஷ தோஷாச்ச இவரு பிரம்மகாரண நீ தோஷம் சொன்னியோ ஓம் இதனை சித்தாந்தத்திலையும் தோஷம் இருக்கு. ஏன்னா நீ வந்து இதனை இப்ப ஜீவன் இருக்கானே, ஜீவன் வந்து அவனுக்கு எப்படி உண்டாருது? ஜீவன் பிரதான காரணமாக ஜெகத் பிரவர்த்தியே உற்பத்தி ஆகாது, உன் பட்சத்திலையும் தோஷம் வந்துடுறது. ஏன்னா ஜீவன்றவன் நிர்விகாரன் அவன் வசந்து இருக்கா, அவனுக்கு பிரவர்த்தியே கிடையாது, அவன் ஞானீக ரசம் அவன். அவ பிரகிருதி சன்னிதானத்தினால இவன் அதாவது என்னன்னாக்கா அவ என்ன சொல்ற, இந்த ஒரு இரும்பு துண்டு இருக்கு, இரும்பு துண்டு. இந்த இரும்பு துண்டு வந்து நம்ம வந்து அது என்ன சொல்லுவோம், அது மேக்னெட்னு சொல்றாரு, அயஸ்காந்தம் சொல்றோம், அது காந்த கல்லுன்னு. அந்த கல்லை வச்சுன்னு ஒரு பெண் இரும்பு துண்டு போனான்னு அது பிடிச்சிக்கும், அது இருந்ததுன்னு வர்றது. இதனுடைய சம்பந்தத்தினால்தான் அந்த அதுவும் பிரவர்த்திக்கிறது. காந்த கல் எடுத்துட்டு இப்படி இப்படி ஆட்டினாக்க அதுக்கு அனுகுணமாக சாதாரண இரும்புன்றது ஆடுறது இல்லையா? அந்த மாதிரி பிரகிருதி அச்சேதமா இருந்தாலும் ஜீவனுடைய சாநித்தியம் இருக்கு, அதனால பிரவர்த்தி உண்டாகிறது, அதனால ஜெகத் வருதுன்னு அவன் சொன்னான். அப்ப அது கேள்வி கேட்கறது மூணு விதமா கேட்கறது, பிரகிருதி இருந்து அவனுடைய போருமா, அல்ல பிரகிருதியில ஒரு மாற்றமா, அல்ல புருஷன்கிட்ட மாற்றமா? புருஷன்கிட்ட மாற்றம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் நிர்விகாரணம், புருஷனுக்கு விசாரமே கிடையாது. விகாரமே இல்லாத புருஷன்கிட்ட போய் எப்படி வந்து விகாரம் இருக்கிறத சொல்ல முடியும்? அதனால புருஷன்கிட்ட விகாரம் வந்து அதை நீ ஒத்துக்க மாட்ட. சரி, இது வந்து இந்த பிரகிருதியில மாற்றம்னாக்க அந்த மாற்றம் வந்து புருஷன்கிட்ட மாறணும். அது புருஷனும் இந்த பிரகிருதியும் சாநித்தியம், ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும், அப்பதான் அது அப்பதான் வரும். அதுவும் இல்லையே ஏன்னாக்க இவனுக்கு தான் விகாரமே கிடையாது, விகாரமே கிடையாது ஜீவனுக்கு, ஜீவனுக்கு விகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற அவன் சம்பந்தத்தினால வருது,
அவனுடைய அதாவது இவங்களுக்கு இது பிரகிருதி கிட்ட ஒரு மாற்றம் வருது, அது ஜீவ சம்பந்தத்தினாலும் சொல்லணும். இவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே விசாரமே, விசாரமே இல்லாதனால அது தவறா வந்துடும். அந்த தவறா ஏற்றுக்கிறதும் வராது, ஏன்னா இவனுக்கு விசாரணை இல்லாததுனால. அல்லது முக்தனுக்கும் இந்த பிரகிருதிக்கும் அல்லது இவனுக்கும் ஜீவனுக்கும் புருஷன் சொல்றாவ அவனுக்கும் பிரகிருதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் எப்படி பக்கத்துல இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ முக்தன் ஒருத்தன் உண்டா இல்லையா அவனுக்கு அந்த சம்பந்தம் வந்துடும். பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் இல்லாட்டாதான் முக்தன் அவன் இருக்கான். சாங்கியால் சொல்ற பிரகிருதி சம்பந்தம் எப்ப போறதோ அப்பதான் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்போ பிரகிருதி சம்பந்தம் இருக்கே அது பக்கத்துல இருக்கிறதே போறோம்னாக்க, இவன் முக்த துல்லியனா இருக்க ஜீவன் அந்த முக்தனுக்கும் பிரகிருதி சம்பந்தம் வந்துருக்கனால எப்பொழுதுமே முக்தன் ஆக மாட்டான் அப்படின்னு தோழன் வந்துருமே. இதெல்லாத்தையும் பின்னாடி எல்லாம் சொல்ல போற, முக்தனுக்கு கூட பிரகிருதி தன்மை வந்துருக்கும்னு சொல்லணும் பக்கத்துல இருக்கிறதுனால. ஏன்னா பக்கத்துலதான் இருக்கு பிரகிருதி, எப்பொழுதும் பிரகிருதி பக்கத்துல இருக்கு. நம்ம சொல்றோம் நம்ம எல்லாம் சிறப்பிரஜன் அப்படின்னு சொல்றோம், யோகின்னு சொல்றோம். இப்பெல்லாம் எப்படி இருப்பான்னாக்க வஜீவன் முக்தன் அவா சொல்லுவாங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. பிரபன்னாள் உத்தரகிருஷ்ணர் சொல்லச்சு, இங்க வர்றது இன்னைக்கே சாப்பிடுறோம், எல்லா பிரமாபிரசாதம் சேர்ந்து சாத்துக்குவோம். நன்னா இருந்தா சாப்பிடுவோம், நன்னா இருக்காது சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோம், எப்படி வேணாலும் நம்ம இருந்தோம் இருக்கோம். தெளிவு பண்ணாக்க சில பேர் அவசரம் ஆஃபீஸுக்கு போனோம், சீக்கிரம் அப்படியே எடுத்து வச்சு சமைச்சிடுறேன், சமைச்சிடும் இப்ப திருப்பி அடுத்துல எடுத்து வச்சு திருப்பி பக்குவம் பண்ணிடும் அப்படின்னு குழப்பாங்க. சமைச்சாய் போயிடும், அது கூடாது. பெருமாளுக்கு எப்படி சமைச்சோம் அப்படியே சாப்பிடணும் நாமும். பெருமாளுக்கு எப்படி சாப்பிடணும், பெருமாளுக்கு மாத்திரம் நன்னா இல்லாமல் சாப்பிடணும், நாம வண்டி இதுவா சாப்பிடணுமா அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த பெருமாள் சம்பந்தப்பட்டாலே சரியா போயிடும். எங்க அக்காத்துக்கார் வந்து மிக பெரிய இதுவா இருந்த நெக்குக்கா இருந்த கேட்டரிங் பண்ணா போன கடைசியில பிரெயின் டியூமர் வந்து போயிட்டார். சின்ன வயசுல 50 வயசே போயிட்டார். அவர் வந்து ஒரு வாட்டி இங்க திருச்சானூர் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அப்ப நான் தேசிய சன்னதி போயிருந்தேன், அங்க உப்பா கொடுத்தா பிரசாதம். நான் எங்க கோயில்லாம் வாங்க மாட்டேன், அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து இங்க ஆத்துல எங்க அம்மா வந்து தான் மாட்டு கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்தா எங்க அக்கா பசங்க பேர் எல்லாருக்கும் உப்புமா கொடுத்தார். எங்க அத்தையுமே அந்த உப்புமாவை பார்த்து நேர்ந்து சாப்பிட்டு சொன்னேன் என்கிட்ட, நானும் இவ்வளவோ உப்புமா பண்றேன், ஆனா இது பெருமாள் சம்பந்தப்பட்ட உப்புமா. இந்த உப்புமாவில வந்து கடுகு வருபடல, வெடிக்கல, பருப்பு வருபடல, உப்புமானு பெருமாள் பிரசாதம் பண்ணி கொண்டு கொடுத்துட்டேன். ஆனா பாரு, கடுகு வடிக்காட்டாலும் பருப்பு வருபடாட்டாலும் வாயில போட்டா அமிர்தமா இருக்கு. அந்த அவன் சாட்டு பார்க்கல, பெருமாளுக்கு பண்ணணும்னு பக்தியா பண்ணிவிட்டான். அவ்வளவுதான், அது கரண்டா எடுத்தான், அந்த இதில் பண்ணிட்டார். தேவி சந்திர நம்ம திருப்பதி தேவி சன்னதியர் அவகிட்ட வந்து சொன்னேன், அவளுக்கு ஆனந்தம் தான். எப்பேற்பட்ட பெரிய கூப்பிட்டு நாங்க பண்ண உப்புமா பெருமாள் பிரசாதனால எவ்வளவு ஒன்னா இருக்குன்னு சொன்னேன். இது யோகிகள்லாம் அந்த மாதிரி இருப்பார். எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு சாப்பிட்டுட்டா எல்லாம் அமிர்தம் தான், அப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இதுல உண்டது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறதுன்றது. அவளுக்கு பத்மரத்னமே வாங்க சார், ஒரு ராமர் உஷத்திர எப்படி ஒட்டாதோ அது மாதிரி ஒட்டாம இருப்பாய் வாழலாம். இதுதான் யோகிகளுடைய தசை. ஆனா இவா என்ன சொல்றான்னாக்க, பிரகிருதி சம்பந்தம் அற்றவன் எவனோ அவன் தான் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டான் வாங்கன். அவனா பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுனாலே இந்த பிரபஞ்ச பிரவர்த்தி வருதுன்னு சொன்னான். அதுவே தவறா போயிடுச்சு. இப்போ ஏன்னா எப்பொழுதும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கே, லோகத்துல இருந்துட்டே இருக்கு, பிரகிருதி அச்சேதனம் இருக்கு, சேதனம் இருக்கு, அந்த சம்பந்தம் எப்ப இருந்ததுனால இவன் முக்தனாவே ஆக மாட்டான். இத இரண்டாம் பாகத்தை சொல்ல போற. அதனால ஓம் சித்தாந்தம் தவறு உபபக்ஷத்தோடாச்சு, உம்பக்ஷத்தோட்டத்தை வச்சுன்னு என்ன கேட்க வரியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் எட்டாவது சூத்திரம், தர்க்கா பிரதிஷ்டா நாதவி. நீ தர்க்கம் 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 நீ பேசுற, உன் தர்க்கம்லாம் இங்க எடுபடாது. ஏன் அப்படின்னு, அது அப்பகஷ்டிதம். நீ எத்தனை தர்க்கம் நீ சொன்னாலும் சரி, பதில் தர்க்கம் நாங்க வச்சுடுவோம். ஏன்னா அது பிரதிஷ்டிதம் இல்லை. ஏன்னா பௌத்தன் இருக்கான், நையாயகன் இருக்கான், வந்து பதஞ்சலி யோக தரிசனம் இவெல்லாம் இருக்கானே. இவெல்லாம் அடுத்த அதிகாரமே சொல்ல போறோம். ஒத்தர குத்தர அடிச்சுக்கிறா, ஒத்தர குத்தர அடிச்சுக்கிற தத்துவங்கள், நீங்க அடிச்சுக்கிற தத்துவங்கள்லாம் சொல்லிருக்கீங்களோ அதுலயே தெரியறது. பாருங்க, பரமானு காரணவாதம் பௌத்தனும் ஒத்துக்கிறான்,
ஜெயனனும் ஒத்துக்கிறான், பாசுபதனும் ஒத்துப்பான், கார்த்திகனும் ஒத்துக்கிறான். ஆனா ஒத்தனுக்கு தான் அடிச்சுக்கிறான் பிரமாணக்காரன் காலத்துல. அமாரி யோக சாஸ்திரஜனும் சாங்கியனும் ரெண்டு பேரும் பிரதான காரணமாக இருக்கா, அவளுக்குள்ள சண்டை. நம்மள எடுத்துக்கோங்க வேதாந்திகள், நம்ம எல்லாருமே பிரம்மகாரணவாதிகள் தான், ஆனா வேதிக்கும் அத்வைதிக்கும் ஆகாது, நம்ம ரெண்டு பேருக்கும் அவளுக்கும் ஆகாது, இப்படிதான் இருக்கு. ஏன்னா தர்க்கத்தை வச்சுன்னு போனா இப்படிதான் அடிக்கிறோம். அதனால தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம், தர்க்கத்து சர்வாத்மா அப்பிரதிஷ்டிதாது. தர்க்கமானது எப்பொழுதும் அப்பிரதிஷ்டிதம், பிரதிஷ்டிதமா இல்லாததுனால அது நிக்கவே நிக்காது. அதனால தர்க்கத்தை கொண்டு பேசாத. கடைசி சூத்திரம் அந்நியசாரணம் இருக்கே, ஏன் நம்ம பண்ணிருமோ பிரபஞ்ச இல்ல இல்ல வேற மாதிரி நாங்க அனுமானம் பண்றோம் அப்படின்னு. நீ எப்படி அனுமானம் பண்ணாலும் சரி, திருப்பி அதுக்கு அதிகத்துக்கு இன்னொருத்த அனுமானம் பண்ணுவான். அதனால நீ ஒரு சக்கர அனுமானம் பண்ண, இன்னொருத்த அனுமானம் பண்றான். இதனால ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டே இருக்கும், மேல 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 வந்துட்டே இருக்கும். அதனால தர்க்கம்ன்றது எப்படி இருக்கும்னு தெரியுமோ, ஆர்ஷம் தர்மோ உபதேசம். ஆர்ஷம் ரிஷிகள் சொன்ன உபதேசம், தத்துவோபதேசம் என்ன, தர்மோபதேசம் என்ன, அவைகளை வேதசாஸ்திர அதிரோதினா, வேதசாஸ்திரங்களுக்கு விரோதமற்ற தர்க்கேன ஏக அனுசந்தத்தை. எவன் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் ரிஷிகள் சொன்னது சொன்ன தர்மோபதேசங்கள்ல வேதசாஸ்திரத்துக்கு விரோதமற்ற தர்க்கத்தை கொண்டு அனுசந்தானம் பண்ணுவானோ, ஆலோசித்தானோ, அவன் வந்து தெரிஞ்சுப்பானோ, அவன் தான் தர்மத்தை அஞ்சுகிறவன் அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதனால வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். நீ வேதசாஸ்திரத்தையே விட்டுட்ட, தர்மிகிராக பிரமாணத்தை விருத்தமா சொல்லிட்டு உனக்கு அனுகூலமான வாக்கியத்தை உண்டி நீ எடுத்துக்கிற, பிரதிகூலமான வாக்கியத்தை தான் நீ விட்டுடுற. அதனால பிரம்மகாரணவாதத்தை யாராலையும் அசைக்கவே முடியாது. இது வேத விரோதமா இருக்கு உங்க பட்சம், எங்க பட்சம் பரம வைதிக பட்சமா இருக்கு. அதனால தர்க்கத்தை கொண்டோ ஸ்மிருதியை கொண்டோ எங்களை அசைக்க பார்க்கலாம்னு நினைக்க முடியாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால, இந்த ஒன்பது சூத்திரங்கள், ஒன்பது சூத்திரங்கள் கொண்ட அதிகரணத்தினால அற்புதமாக சாட்சி முடிச்ச சூத்திரக்காரர். இதை பாருங்க எத்தனை விஷயங்கள், தர்க்கத்தினுடைய சுரூபம் சொல்லிட்டார், அப்புறம் சரீர லட்சணம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டார். இந்த லோகத்துக்கும் பிரம்மத்துக்கும், பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லிட்டார் சரீராத்மகத்தை. அதனால தோஷம் வரவே வராதுங்கிறதையும் சாட்சிட்டார். இப்படி அனைத்து விதத்தினாலையும் இந்த அதிகரணம் ரொம்ப சிறந்த அதிகரணம். இந்த அதிகரணத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளை நான் சொல்லவே மாட்டேன். இந்த அதிகரணம் அந்த காலத்துல விஷயம் சொல்றேன், ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம், அதுல மூணு சூத்திரம் ரெண்டு சூத்திரம் கூட போகல. அது கொஞ்சம் வில்லுவின விஷயங்கர் பூர்வாஷம் அந்த மகானம் மைசூர்ல இருந்த ஏஎஸ் வரதாச்சார சுவாமி ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கிழிச்சு எடுத்தா. அப்ப சின்ன பையன், 24 வயசோ 22 வயசோ எனக்கு அப்படி என்ன கேள்வி கேட்டா, அந்த மாதிரி கேள்வி கேட்டுன்னா ஒழுந்துதான் எழுந்துட்டோம். இன்னும் இதுவா வரல, நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது, இப்பயும் சந்தேகம் போகல, நிறைய இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய அதிகரணம், அந்த அதிகரணம்ன்றதுனாலதான் இது அவ்வளவு தூரம் சொன்னேன். விளம்பரம் அதிகமா எடுத்துருக்கு டைம், அதனால தப்பா நினைச்சிக்க வேணாம், சமைச்சிக்கணும். ஒரு முடிச்சுடலாம். கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணசாகனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவீ நமஹா.